சபாநாயகர் அவர்களே, இன்று உண்மையிலே எங்களுடைய அந்த கிண்ணியா பிரதேசத்திலே, குறிப்பாக குறிஞ்சாக்கண்ணி பிரதேசத்திலே இன்று ஒரு அனர்த்தம் நடைபெற்றிருக்கின்றது. குறிஞ்சாக்கண்ணி பாலம் இந்த அரசாங்கத்தினால் முன்னெடுத்து செயற்பட்டு கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த பாதை நிர்மாணிப்பதற்காக பதிலாக அங்கு போடப்பட்டிருந்த தற்காலிக பாதை ஒன்று இன்று விபத்துக்குள்ளாகி சுமார் இதுவரைக்கும் 10 உடல்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. 10 பேர் இறந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இதிலே கூடுதலானவர்கள் பாடசாலை செல்லுகின்ற சிறிய மாணவ மாணவிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு பெரிய பிரச்சனையாக காணப்படுகின்றது. ஏனென்றால் இந்த குறிஞ்சாக்கண்ணி பாலம் சம்பந்தமான விடயத்தை இதற்கு முன்னர் கூட நாங்கள் இங்கே இருக்கின்றார் எங்களுடைய அமைச்சர் அவர்கள் அவரிடம் ஒரு கேள்வி பதிலை நான் எழுப்பின சந்தர்ப்பத்திலே இதுக்கு இந்த பாலத்தை நிர்மாணிப்பதற்கு முன்னர் இதற்கான பதில் பாதையொன்றை நிர்மாணிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. அவ்வாறு நிர்மாணிக்காமல் எப்படி இந்த விடயத்தை நீங்கள் ஆரம்பிக்கின்றீர்கள் என்று கேட்கின்ற சந்தர்ப்பத்திலே ராஜாங்க அமைச்சர் இதை ஒரு கேவலமாக அல்லது ஒரு நக்கலான ஒரு விடயமாக எடுத்துக்கொண்டார். இன்று அதற்காக இன்று பல உயிர்கள் இன்று காவு கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதற்கு வந்த தற்காலிக பாதை என்ன நடைபெற்றது? இன்று அந்த சம்பவத்திலே அனர்த்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற அந்த பாதை எந்த அனுமதியுடன் இயங்குகின்ற ஒரு பாதை? இது சட்டப்படி இயங்குகின்றதா, சட்ட விரோதமாக இயங்குகின்றதா? இதற்கு யார் பொறுப்பு கூற வேண்டும்? ஆர்டிஏ இதுக்கு பொறுப்பு கூற வேண்டியதா அல்லது ஏனைய பிரதேச சபை நகரசபை இதுக்கு பொறுப்பு கூற வேண்டியதா என்பதை கௌரவ சபாநாயகர் பொறுப்பெடுக்க வேண்டும். அதே போன்று இப்போது உயிர்கள் இழக்கப்பட்டிருக்கின்றன. இதிலே நான் நினைக்கின்றேன்.